ஃபஸ்ட் வியூ சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்படி ஒரு வீடியோவை பார்த்தப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்பில் கொடுக்குற கார் கிராஷ் டெஸ்ட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து தாங்க ஆகணும். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நிறைய கார்ஸை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளோட மாருதி ஆல்டோ, வேகனார், ஸ்லாவியா, விர்டஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்திருக்க ரிசல்ட்டை பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து ஸ்திரமும் ஸ்கோடா ஸ்லாவியாவும் வோல்ஸ்வாகன் விர்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 29.7 ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க 34க்கு. சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 49க்கு. ஸோ இந்த கார்ஸ் வந்து திரும்பவும் ஃபோல்ஸ்வாகனும் ஸ்லாவியாவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்களோட கார்ஸோட சேஃப்டியை பற்றி. அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு செல்லப்பிள்ளை மாருதி சுசுகி கார்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ கே10. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நடந்திருக்க டெஸ்டிங்கில் 2 ஸ்டார் ரேட்டிங் தாங்க வாங்கியிருக்கு, அதுவும் அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அவுட் ஆஃப் 34க்கு வாங்கியிருக்க பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21.6. ஃபார் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 சேஃப்டி ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.52 தான் வாங்கியிருக்கு 49 பாயிண்ட்ஸுக்கு. டாப் அண்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு 6.94 லேக்ஸ் வருதுங்க சிஎன்ஜி வெஹிக்கிள். அடுத்தது வேகனார். வேகனாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்கில் ரொம்ப போராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரே 1 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு, அதுவுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ டோட்டலாக வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19.69 தான் எடுத்திருக்கு அடல்ட்டுக்கு அவுட் ஆஃப் 34க்கு. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.4 தான் வாங்கியிருக்கு அவுட் ஆஃப் 49க்கு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் 8.6 லேக்ஸ் வரைக்கும் வருதுங்க டாப் அண்ட் வேரியண்ட் இன் சென்னை. இது மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு 3 வண்டி மாருதி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்பிரஸோ. எஸ்பிரஸோவும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருந்தது, அதுவும் அடல்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 7.12 லேக்ஸ் வரைக்கும் வருது டாப் எண்டு. அதே மாதிரி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இக்னேஸோ வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான ஒரு ரேட்டிங் தான் வாங்கியிருந்தது, 1 ஸ்டார், அதுவும் அடல்ட்ஸ்க்கு மட்டும் வாங்கியிருக்கு. பட் பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அது வந்து பார்த்தீங்கன்னா 16.48 பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருந்தது. கிட்ஸுக்கு வந்து 3.86, 0 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருந்தது. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இதோட டாப் எண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 9.64 லேக்ஸ் வரைக்கும் விற்கிறாங்க சென்னையில். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக சேல்ஸ் ஆன ஒரு வண்டி, அதுதான் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட். இந்த வண்டியும் 3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரேட்டிங்கில் வந்து ரொம்ப போராக பெர்ஃபார்ம் பண்ணிது, 1 ஸ்டார் தாங்க வாங்கியிருக்கு இந்த வண்டி கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட டாப் அண்ட் வேரியன் வந்து பார்த்தீங்கன்னா 10.52 லேக்ஸ் வரைக்கும் வருதுங்க ஆன் ரோட். அதே மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபோல்ஸ் டைகனும் ஸ்கோடா குஷாக்கும் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் வாங்கியிருக்கு அடல்ட்டுக்கும் கிட்ஸுக்கும் சேர்த்து. மாருதி வந்து அவங்க சைடில் கண்டிப்பாக சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மாருதி உட்காந்துட்டு நம்மகிட்ட நான் வந்து சேஃபஸ்ட் கார் கொடுக்க முடியாத காரணம் வந்து நான் வந்து சீப்பஸ்ட் கார் கொடுத்துட்ருக்கேன் இந்தியன் மார்க்கெட்டில், அதனால தான் என்னால் சேஃபஸ்ட் கார் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா மாருதி கார் சொன்னால் அவ்வளோ சீப்பாலாம் இல்லைங்க. நம்ம இப்போ ஷிஃப்ட் வாங்கணும்னா 10 லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ணணும் டாப் எண்டுக்கு. அதுக்கு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் இருக்குது, அல்ட்ராஸ் இருக்குது, நெக்ஸான் இருக்குது, அதே மாதிரி மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா XUV300 இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கின காசு பேஸ் வேரியண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் 10 லேக்ஸை விட கம்மியாகவே வந்துடுதுங்க. ஸோ எப்போவுமே கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஆல்டர்னேட்டிவ்ஸும் செக் பண்ணி பாருங்கள். பட் சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க வந்து ப்ளீஸ் செக் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாருதி வந்து இதை அப்கிரேட் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவாங்கன்றதை வந்து நம்புவோம், பார்ப்போம். உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போது, ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.